थैंक यू सो मच फॉर माय सब्सक्राइबर्स ने मुझे ये वीडियो पे मींस रिएक्शन बनाने के लिए मुझे सजेस्ट किया था. सो थैंक यू सो मच. मुझे वो वीडियो बहुत ही ज़्यादा पसंद है. हेलो एवरीवन, वेलकम टू माय चैनल गर्ल्स टू से. एक ऐसा वीडियो है आपके लिए, द जर्नी ऑफ थलापति विजय जी. यहाँ ये वीडियो के बारे में मुझे बहुत सारे लोगों ने कमेंट किया था कि मैं इस पर रिएक्शन वीडियो बनाऊँ. जो उन्होंने जो शुरुआत की थी अपनी लाइफ की, जो जर्नी थी, सो आज वो जर्नी पे मैं देने वाली हूँ रिएक्शन. सो विदाउट टाइम वेस्ट करें पहले देख लेते हैं वीडियो. लेट्स वॉच. ஆக்டர் விஜய்ஸ் ரெசிடென்ஸ் ஹஸ் பீன் ரேடட். நடிகர் விஜயின் வீடு மற்றும் அலுவலகம் விஜயே கழிஞ்ச 5 மணிக்குறாய் கிளவுன விஜய் லொகேஷன்லனே ஐடி அதிகாரிகள் அண்ணுக்கு தெரியாமலே எவ்வளவு சமூக சேவை மக்கள் விஜய் கொஞ்சம் நாங்க வீட்டுல வந்து அதை பத்தி ரொம்ப பேச மாட்டோம். பட் ஸ்கூல்ல வந்து அவங்க மிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அவர் வந்து சிஸ்டர் பத்தி ஏதாவது சம்மந்தப்பட்ட ஏதாவது வந்ததுன்னா உடனே ரொம்ப அழுதுருவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாருன்னு வீட்டுல ரொம்ப காமிச்சிக்கிறது. வித்யான்ற பேரை மறக்கக்கூடாதுன்னு தான் என்னோட கிராண்ட் டாட்டருக்கு திவ்யான்னு வச்சிருக்கேன். துரு 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 துருன்னு இருந்த விஜய் தான் அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டா சில படங்கள் விஜய் சாரோட இந்த படம் ஓடல அப்படின்னு சொல்ற படங்கள் ஒரு ரெண்டு மூணு படங்களா இருந்தாலுமே கூட யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு மூணு படங்கள்ல நிறைய குழந்தைகள் ஆடி விஜய் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் மேக்சிமம் வந்து இந்த மூஞ்சி எல்லாம் வந்து காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு தாண்டி வந்து விஜய் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லா அதே மேகசின் வந்து கவர் ஸ்டோரி கவர் பேஜுக்கு விஜய் போட்டோ வேணும் ஸ்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இஷ்டம் இல்லை உன்னால் அதெல்லாம் முடியாது இல்லைப்பா நீங்க எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க நான் பண்றேன் பொல்லாதவங்களை அடிக்க நாட்டில் தீ பரவணும் Thank you.
சில பேருக்கு அது செடி மாதிரி, ஒன்று போச்சுன்னா இன்னொன்று. சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளோதாங்க. சார் நீங்கள் சொன்னீங்களா இல்லை, இந்த பையனை வச்சு ஹீரோ வச்சு பழகிறது குருவி தலையில் பனங்காய் வைக்கிற மாதிரின்னு சொல்லி. குருவி தலையில் பனங்காய் இல்லை சார், பாறாங்கல்ல வச்சா கூட இந்த குருவி தாங்கும் சார். பேர்பட்ட டேலண்டட் சார், வாழ்க்கையில் அது வரைக்கும் கேட்டுக்கிட்டா அஞ்சு படம் எடுத்துருக்கேன். இவ்வளவு தலை சிறந்த ஒரு நடிகை, இவ்வளவு டேலண்டட் டான்ஸுன்னா பிரமாமா ஆடுறாப்புல, ஃபைட்டுன்னா பிரமாமா பண்ணுறாப்புல, ஹார்ஸ் ரைடிங்கும் ஊட்டியில் வந்து அப்படியே ஒரு மலை உச்சிலேருந்து குதிரையில் வராது, ஹார்ஸ் ரைடிங் தெரியும். எல்லா திறமைகளையும் சகல திறமையும் உள்ளடக்கி ஒரு சகலகலா அவ்வளோ தான் விஜய். அந்த யங் ஏஜ், இந்த யங் ஏஜில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் அது. அண்ட் அப்போவே 97 வந்து தி ரெகனைஸ்ட் விஜய் அண்ட் நோ ஒன் த்ரீ ஃபோர் ஆஃப் தேம் தேவ் ட்ரைங் டு ரன் அலாங் வித் த கார் ஆஸ் மச் அஸ் ஏ கேன் அண்ட் ட்ரை டு ஹாவ் அ விஷுவல் ஆஃப் விஜய். ஸோ ஆல் தட் விஜய் டிட் வாஸ் புட் இஸ் ஹேண்ட் அவுட் அண்ட் ஹீ வேவ். கை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ லவ் பண்ணுறாங்க. அவங்க வந்து இங்கே பயணத்தை படங்கள் பண்ணலை, பட் அப்படின்ற வந்து ஒரு ஆக்டருக்கு இவ்வளோ நேசிக்கிறாங்க, இவ்வளோ வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு லவ் கட்டாக எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு அன்பு கட்டாக எப்படி இருக்கும். சந்தோஷம் என்னென்னா, இப்போ ரிலீஸ் ஆன இந்த காதலுக்கு மரியாதை படத்தை பார்த்துட்டு ஒரு லைஃப் டைம் பிக்சர்ன்னு கூட சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோடய லைஃப் டைம் பிக்சர்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய வெற்றி படங்களில் இதுவும் ஒரு வெற்றி படம். இதே மாதிரி நல்ல படத்தை வருஷத்துக்கு ஒரு படமாவது நான் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுப்பேன். நான் ஒன்றும் பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் சாஃப்ட் கேரக்டர்ஸ் தான் பண்ணணும்னு நான் பண்ணல, அது தானாக வந்து அமையிறது அப்படி அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்காகவே நான் இப்போ அடுத்த படம் ஒன்று வேணுன்ட்டே ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே பிரியமுடன் ஒரு படம் பண்ணி முடிஞ்சிருச்சு. அந்த படத்தில் நான் பண்ண இந்த ஒரு 17 படத்தில் நான் பண்ணாத ஒரு கேரக்டர், ஒரு வில்லன், வில்லனாக ஒரு படம் பண்ணணும். நான் இது எவ்வளோ தான் கேட்டேன், இது 2500 ருபீஸ் சார். நான் 3000 தருது, எனக்கு கொடுங்களா? சாரி சார், சொல்றோம். டே, நம்ம மேல பேக் பண்ணு. ஏன் கண்ணு முன்னால நீ பிரியா தோட கூட முடியாதா? நீ வசந்த் குமார் இல்லங்கற உண்மை என் பொண்ணு கிட்ட சொன்னா உன் மூஞ்சில எச்சில காரி துப்புவாடா. ஐ அம் பிரியா ஃப்ரம் ஜெய்ப்பூர். நீங்க வசந்த் குமார் இனிமே நடக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு அடிபட்டது உண்மை, இந்த ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் வந்தது உண்மை. ஒரு 40 days நான் ரெஸ்ட் எடுத்தேன். சில பத்திரிகையில வந்து இனிமேல் என்னால் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்லாம் எழுதுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் ரொம்ப கேஷுவலாக எடுத்துருவேன், இப்படி கேட்டு இப்படி விட்டுட்டேன். அந்த 40 days அப்புறம் ஷூட்டிங் போனது வந்து நிலாவேவா படத்தில் அக்குத்தே அக்குத்தேன்னு ஒரு சாங் இருக்கு. ஸோ அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக நான் ஆடுறத விட என்ன மாஸ்டர் ரவி வந்து ஹெவியாக ஆட வச்சார் வேணுன்ட்டே. செல்வா பண்ணுறதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே அவருக்கு அவ்வளோ, அவர் ஹீரோ ஆகிற டயத்தில் அவ்வளோ கமெண்ட்ஸு, உங்களை பாதித்த விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும், அது கண்டிப்பாக அவர் தளபதி மைண்ட்லேயும் இருக்கும். அப்படி எதிர்பாரம்பு கூட அவர் அதை பெருசாக அலட்டிக்கும். பொதுவாகவே வந்து இப்போ தளபதியாக இருக்கார் இல்லையா, இந்த ரேஞ்சில் இருக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்க் எடுத்து சண்டை காட்சி நடித்தார் அப்படின்னு போடுறதுக்காக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விஷயங்கள் பண்ண வேண்டிய சூழல் வரும். ஆனால் செல்வான்ற படத்தில் நான் வந்து கிளைமாக்ஸ் வந்து ஒகே நக்கல்ல ஒரு கூண்டை தொங்க விட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 feet தண்ணி போயிட்டுருக்கு, அது மேலே கூண்டு தங்க விட்ருக்கு. இவர் இந்த பாறையிலேருந்து ஜம்ப் பண்ணி அந்த கூண்டை பிடிக்கணும், பிடிச்சி ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி டீம் எல்லாமே எஸ்ஏ சந்தேஷாரம் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சேஃப்டி பார்த்துக்கோங்க, முடிஞ்சால் டூப் போடுங்கன்றது. விஜய் சார் டூப்பே வேண்டாண்ணா, நான் ஒரிஜினலாக பண்ணுறேண்ணா, நல்லாயிருக்கும்ண்ணா, அப்போ தான் இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லி அப்போ பண்ணார். அந்த வளர்ச்சியில் கூட அந்த டெடிக்கேஷன் அவருக்கு வந்து உண்டு. பாத்ரூம் உட்காந்து அழுனா அழ ஆரம்பிச்சிட்டார் விஜய். இதை பண்ணுங்கன்னா பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க. அந்த கிளைமேக்ஸில் வந்து ஓடி வரும்போது விழுந்து எந்திரிச்சு வரீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சார்கிட்ட சொல்கிறேன், அதே மாதிரி ஓடி வந்து விழுந்து உருண்டு எந்திரிச்சு வராரு, அது அடிபடுது நிறையா, நல்லா பார்க்குறேன்.
பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண படம் அது கேரளாவில். ஏன்னா தமிழ் படங்கள் போவோம், நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது சிவாஜி படங்கள்லாம் நான் பார்த்துருக்காங்க. பட் ஆனால் இப்படி வந்து ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவில் ஒரு தமிழ் படம்னாக்க ஒரு துளாதவன உத்தமமாக அதுதான் வந்து தமிழுக்கு ஒரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துல அவர் நடிக்கும் போது பேக்ல பெயின், ஒரு ஹீரோவுடைய வெற்றி வந்து சும்மா கிடைக்கிறது. அந்த படத்துல பயங்கரமான பெயின், பட் அவ்வளோ பேக் பெயினோட விஜய் வந்து அந்த பெயினே தெரியும் அவ்வளோ சின்சியரான. அந்த பாட்டினாலதான் அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் போது பார்த்தது வந்து தன் வழியையும் பார்க்காமல் ஒரு ரொம்ப உன்னிப்பா வந்து அதை கவனிச்சு அதை வந்து ஒரே டேக்ல தான் எல்லாமே பண்ணாரு. ஸோ ஐ திங்க் ஐ லேர்ன் டிட்டர்மினேஷன் ஃப்ரம் விஜய். எனக்கு பிடிச்சதுன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்கையும் யோசிக்காம எடுப்பண்ணா. அவர் வந்து லவ் படங்கள் பண்ணி பெரிய ஃபேன்ஸ் வட்டார் உருவாயிடுச்சுங்கிறத நான் வந்து அதை ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணேன். பண்ணிட்டு ஓகே இவர் இந்த நேரத்தில் இவரை வந்து ஆக்ஷன் ஹீரோ மாற்றி விட்றதுக்கான ஒரு படம் பண்ணணும்னு விஜய் சார் போய் சொன்னேன். அடுத்து அவர் ஆக்ஷன் ஹீரோ பண்ண படம் தான் திருமலை. அங்கேருந்து எங்கள் தளபதி அவர்கள் வந்து இன்னைக்கு மாஸ் ஹீரோ ஆகிட்டாரு. ஆக்ஷன் ஹீரோ காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம். நெய் எடுத்துட்டு வா, நெய் நெய் எடுத்துட்டு வா. டைமிங் சென்ஸ் எக்ஸலென்ட்டா இருக்கு விஜய். கீப் இட் அப் விஜய். மீன் சாப்பிடுங்கனே. மீன் சாப்பிட்டா நமக்கு நல்லது. மீன் சாப்பிடலனா மீனுக்கு நல்லது. மீனுக்கு கால் இருக்கா இல்லையா? உண்மையிலே இதல தான் சுட்டேன். புல்லட் கூட என்கிட்ட தான் இருக்கு. அன்பு நாளும் சரி அடி நாளும் சரி. I'm a very big Vijay fan. നമ്മുടെ കേരളത്തിലെ ഇത്രയും തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് ഒരാളെ ഇത്രയും സ്നേഹിക്കുന്ന ആദ്യമായിട്ട്. നീ അടിച്ച പീസ് നാ അടിച്ച മാസ്. എനർജി ലെവൽ ഈസ് സോ അമേസിംഗ്. കാൻ ഐ ലൈക്ക് വിജയ്. സൂപ്പർ ഡാൻസർ. വിജയ് ഹസ് ഗോട്ട് ഹിസ് യൂണിക് സ്റ്റൈൽ. അവര് സ്മൂത്ത് ആ പോയിട്ട് വരവര്. ഫസ്റ്റ് ദാറ്റ് ഹൗ ആർ യു സോ ഗുഡ്? ഓൾ ടൈം റെക്കോർഡ്. அந்த ரெக்கார்ட வேட்டைக்காரன் பீட் பண்ணுச்சு. மோஸ்ட் பாப்புலர் தமிழ் ஆக்டர் இளையதளபதி விஜய். சோ கூட பார்த்தா நீங்க அவங்க பண்ண மாதிரி டான்ஸ் யங்ஸ்டர்ஸ் பண்ண முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, சேஞ்ச் வேணுமா? ரன்னிங் ட்ரெயின் மேல 120 ஃபீட் ஹை பிரிட்ஜ் நம்ம டூப் போட முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரிஜினலாகவே பண்ணாங்க. It's a great privilege to call upon someone who is dedicating his life to such excellence and the favorite hero for the year 2012. I'm waiting. Put your hands together for the one and only Vijay. Superstar Vijay. ஒரு ஃபாதர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனா குறுக்கோயில் அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு நியூ கம்மர் எப்படி வரணுமோ கஷ்டப்பட்டு எல்லாம் ட்ரெயின் ஆகி தான் வந்திருக்காரு. விஜய் கிரேஸ் கணி எந்த வந்தோ மனைவி சவுத்தில் மொத்தம் அந்தருக்கும் தெரிச்சு அப்படியே சிவாஜி தான் சொன்னது ஞாபகம் வந்துடுது. அப்பா வந்து இந்த தம்பி வந்து பெரிய ரவுண்டு வருவாரு. நாங்கள் அந்த ரவுண்ட் ஆரம்பிச்சது இன்னும் முடியல, போயிட்டே இருக்கு. தமிழ்னு மாத்திரம் இல்ல, ഇന്ത്യയിൽ തന്നെ ഏറ്റവും കൂടുതൽ റവന്യൂ ജനറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന സ്റ്റാർസിൽ ഒരാളാണ് വിജയ് സർ. ഓരോ പ്രാവശ്യവും ഒരു വിജയ് സിനിമ ഇറങ്ങുമ്പോൾ ഒരു ഇൻഡസ്ട്രിയുടെ സ്കീമാറ്റിക്സ് ആണ് മാറുന്നത്. അപ്പുറം இந்த திரையுலகம் வந்து ஒரு சரிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அந்த சரிவில இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிற ஒரே நாயகன் விஜய். மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்றாரு. சோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஷேட் ஆஃப் எம்ஜிஆர் விஜய் மேல இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ தமிழக மக்கள் அவர் மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவர் அதுக்கான ரிவார்டை
கொடுத்து தான் ஆகணும். கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும். கரெக்டாக ரிலீஸ்க்கு ஒரு 2 days முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்டேருந்து சில கடிதங்கள், தியேட்டர் ஓனர்ஸுக்கு சில மிரட்டல்கள், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா சில ப்ராப்ளம் வரும், அது வரும் அப்படி அப்படின்ட்டு நானும் உங்களை மாதிரியே இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடும் நானும் படம் ரிலீஸ் ஆகும் நீங்கள் நடிச்சுட்ருக்கோம், நான் ஏமாந்து போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேன். காவலன் படத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, வேளாத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன், பொறுத்து போயிருந்தோம், துப்பாக்கி வந்துச்சு. ஒவ்வொரு படமும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க, இது வரையும் 5-6 படம் இது மாதிரி பண்ணாங்க. அதனால கண்டிப்பாக தலைவர் படம் ரிலீஸ் ஆகணும். விஜய் தான் பாவம் பண்ணாரு, எல்லாருக்கும் நல்லா தானே செஞ்சுட்டு. உங்க வாழ்க்கையில ஒரு துயரமான நாள். தலைவர் ரிலீஸ்க்கு முன்னாடி என்னுடைய ரசிகர் ஒருத்தர் இழந்து வாடா விஜய் வரமாட்டேன். விஜய் சார் கொஞ்சம் கூலா இருக்கிற கோபத்தை கேட்டாத கோளாறு கொடுக்காத கிணிமல்ல கோலம் பண்ணி வயசுக்கு ஊத்தாத பொறியல போன புரிஞ்சு கெடுக்கிட்டு செஞ்சு எரிஞ்சிட்டு அடிப்படையில் இந்த கெடுபடி கலைகள் சீங்கி பார்த்த மோசமும் என்ன தோண்டி பார்த்த இனி அனுபவிப்பேன். இந்த பொடியை உங்களை சதறடிப்பேன். ரெடியா 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 புடிதா வந்து புடிதா 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 ஜெயிச்ச படத்துக்கு நீங்க கூப்பிட்டிருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஜெயிச்சிருக்க வேண்டிய படம் அங்கீகரிக்கப்பட்டு அந்த படத்துக்காக நீங்க வோட் பண்ணது எனக்கு உண்மையில ரொம்ப பெருமையா இருக்கு. இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர்ற நமக்கு அந்த விவசாயம் பண்ணங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? தளபதி ஜோசப் பிச்சர் ஐ திங்க் இஸ் தி ப்ரொஃபசர் இன்டெலிஜென்ட் கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல திடீர்னு ஒரு தீ விபத்து நடந்து தப்பிச்சு போக வழி இல்லாததுனால அங்க 94 குழந்தைங்க பரிதாம பெருகி செத்து போறாங்க. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தை பெருச்சாலை கடிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல மட்டுமே அந்த பயம்தான். இது முதல் விருதும் அல்ல, இதோட இது நிற்க போறதும் இல்லை. நிறைய வேலை இருக்கு. நாம ஒரு செயல் செஞ்சா அது நமக்கு நல்லது நடந்தா சந்தோஷம்தான், ஆனா அதே செயல் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தா அதுதான் சரியானதும் கூட. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில விஷயங்கள் சில வசனங்கள் இந்த மெர்சல் படத்தில் நான் பேசினேன். செக்ஷன் 49P சர்க்கார் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 49P பத்தி எல்லாருமே அதிகமா பேசிட்டு இருக்காங்க. The சாம்ராட் of South Indian cinema and people's choice. இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேரும் வந்து அவங்கவுங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன்.
ஆனால் எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிற விவசாயிகளை நினைச்சா கொஞ்சம் வலிக்குது. பசி ஈஸியாக தீங்குறதுனால தான் நாமளாம் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிறது இல்லையா தெரியும். வல்லரசு ஆவதை விட விவசாயிக்கு நல்லரசாக வேண்டும் என்று சொன்னது எங்கள் வயிற்றுலாம் பால வார்த்தை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க, விவசாயம் வந்து நீ கண்டுக்கிறதே கிடையாது. எங்களை நான்காந்தர குடிமக்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்படி சொன்னதே எங்களுக்கு ரொம்ப திருப்தி. உலகம் கூட சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான் பறிக்கிறதுக்கு இல்லை. தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு அன்னன்னைக்கு கிடைக்கிற 500,000 வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ணுற வியாபாரிகள் தேவையில்லாமல் இருந்தால் அது கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற சின்ன. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய நடிகர் விஜய் அவர்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் நிதி உதவி அளித்தார். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா, கஷ்டத்துல வேதனையில எங்ககிட்ட இருந்து பங்கெடுத்துட்டு போச்சு இந்த மகன். எனக்கு தேவ பதவி பண அதிகாரம் சார், என் சனங்களுடன் அவங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன. அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா, ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் கூட பெருசு உங்களை தான் சம்பாதிச்சிருந்தேன் நான் நினைக்கிறேன். 25 வருஷமா ஒரு இரும்பா ஒரு பட்டறைக்குள்ள போய் மெல்ட் ஆகி சுத்தியல்ல அடி வாங்கி இன்னைக்கு ஷார்ப்பா ஒரு கத்தியா ஒரு அவதாரத்துல இதோ உங்க முன்னாடி. அங்க ஒருத்தன் கிளம்பி வரும், அடிபட்டு நொந்து நூலாயி அவன் லீடரா மாறுவான். கொரோனா நிவாரண நிதியாக 1,30,000 ரூபாய். ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. என்னங்க பைபிள் அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி நீங்களே வயலன்ஸ் கையில் எடுத்துட்டீங்க? தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் டீச்சர் அடிக்கலாம். ஆமா ஆமா அடிக்கலாம். Kill them with your success. Bury them with your smile. That's it guys. जैसे कि आपने ये देखा द जर्नी ऑफ तारापति विजय मीन्स इतना ज़्यादा मीन्स इंसान को पेन होने के बाद भी मीन्स कभी कभी तो उनके पैर में चोट लग जाती थी, फिर भी वो चोट रखने के बावजूद भी वो मीन्स डांस करते थे, सॉन्ग अपना कंप्लीट करते थे, नेवर गिव अप एटीट्यूड था इनका. सो जितने मीन्स इनके जो मूवीज जितने भी फ्लॉप हुए हैं उससे कहीं ज़्यादा उनको मीन्स हिट भी मिले हैं. सो उन्होंने अपनी लाइफ में जितना ज़्यादा स्ट्रगल किया है, जैसे कि मीन्स फ्लॉप होने के बाद भी जो बंदा नेवर गिव अप एटीट्यूड के साथ चला है, सो वही उसकी मेहनत उसको आज ये मुकाम पर लाई है. सो मीन्स 25 साल मीन्स इंडस्ट्री में लगा देना जो कि मीन्स इतने साल से मेहनत कर लेते मीन्स इतने ज़्यादा स्ट्रगल करते मीन्स इंसान मीन्स नेवर गिव अप एटीट्यूड में आ चुका है. मीन्स कुछ लोग ऐसे हो जाते हैं बहुत जल्दी गिव अप कर देते हैं, मीन्स इतना ज़्यादा स्ट्रगल नहीं करते. मीन्स हर वो छोटी से इतने पेन रखते हुए इतना स्ट्रगल करते हुए वो इंसान इतना हैप्पी है. सो मुझे वो चीज़ देख के बहुत ही ज़्यादा अच्छा लगा. इंस्पिरेशन की तरह उन्हें देखना चाहिए कि मीन्स जो बंदा मीन्स इतना स्ट्रगल करने के बाद भी आज उसको वो मुकाम मिल गया, तो हम भी स्ट्रगल करेंगे तो हमें भी वो मुकाम ज़रूर हासिल होगा. सो मुझे तलापति विजय तो इतना हार्ड वर्किंग बंदा है. सो मैं तो इनकी बहुत बड़ी फ़ैन हूँ. इनकी जो एक्टिंग रहती है वाकई में दिल से फील होता है. उनके जो जैसे कि इमोशनल ले लो, एक्शन ले लो या रोमांटिक रहने दो, बस कमाल की लगती है. एकदम जेन्युइन और नेचुरल फील होता है इनके एक्टिंग में, जो कि मुझे दूसरे वीडियोस में दूसरे जो एक्टर से उतना ज़्यादा फील नहीं होता. लेकिन तलापति विजय की जो एक्टिंग होती है सच्ची एकदम रियल लाइफ में घुस जाती हूँ मैं, रियलिटी में पूरी तरीके से खो जाती हूँ. सो मैं तो यही सजेस्ट करूँगी तलापति विजय
मीन्स ऐसे ही आगे बढ़ते रहे, उन्हें ऐसी कामयाबी ऐसे ही सक्सेस उन्हें मिलती जाए। सो ओवरऑल यही बोलूँगी कि वीडियो तो बहुत ही ज़्यादा, मुझे तो बहुत ही ज़्यादा पसंद है कि मैंने इतनी अच्छी वीडियो पे मैंने रिएक्शन वीडियो बनाया है और मुझे खुद भी कुछ सीखने को मिला है, कुछ समझने करने और बहुत कुछ लर्न करने को मिला है इस वीडियो देखने के बाद। सो थैंक यू सो मच फॉर माई सब्सक्राइबर्स ने मुझे ये वीडियो पे मेरा रिएक्शन बनाने के लिए मुझे सजेस्ट किया था। सो थैंक यू सो मच, मुझे वो वीडियो बहुत ही ज़्यादा पसंद है। होपफुली आपने भी बहुत ही ज़्यादा मीन्स इन्जॉय किया होगा। अगर आपको मेरी ये रिएक्शन वीडियो पसंद नहीं हो तो लाइक करो, शेयर करो, सब्सक्राइब करो। अगर आपने ऑलरेडी सब्सक्राइब कर दिया है तो प्लीज़ घंटी बजाना ना भूलिए, क्योंकि घंटी बजाने से सबसे पहले नोटिफिकेशन आपको मिलेगा। सो टिल देन बी पेशेंट्स, बी लव यू सेल्फ, टेक केयर, बाय। Hey, hey, hope baby, I don't need love me. Hey, hey, 'cause I love fucking.